தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அடுத்த வரும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் இந்த நேரத்தில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த தொகுதியில் அழுத்தம் கொடுப்பதற்காக திமுகவுடைய தலைமை ஒரு முக்கியமான பொறுப்பை தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அதிமுகவோட தலைமைக்கு அந்த பகுதியில் பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தேனி மாவட்டம் அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அரசியல் அழுத்தம் கொடுத்தவங்க தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக டிடிவி தினகரன் அவர்களுடைய பக்கம் சென்ற தங்க தமிழ்ச்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து அமமுகவில் இருந்து கொண்டு தேனி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க. இதனையடுத்து கடந்த 2019 ஜூன் மாதம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டாங்க. இணைந்த உடனேயே அவங்களுக்கு அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அதை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. இருந்தாலும் அதிகமான திமுகவின் கூட்டங்களில் அவங்களால பார்க்க முடியல. அதற்கு அவங்களுடைய ஆதரவாளர்களிடம் கேட்டபோது தலைவர் மாவட்ட பொறுப்புக்கு காத்து கொண்டிருக்காங்க, அதன் பிறகுதான் அவங்களுடைய அரசியல் விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றார் போல தற்போது பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையிலிருந்து தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதன்படி தற்போது தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளை தற்போதைய மாவட்ட பொறுப்பாளர் கம்ப ராமகிருஷ்ணன் அவர்களிடமும் மற்ற 2 தொகுதிகளை தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் கொடுக்க இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இது பற்றி திமுகவின் நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாவட்டத்தை 2 பிரிக்கப் போகிறார்கள் என்பது தெரியும், ஆனால் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஆண்டிப்பட்டியும் பெரிய குளமும் கொடுப்பார்கள் என்று நினைத்திருந்தோம், மாறாக போடியையும் பெரிய குளத்தையும் கொடுத்துருக்காங்க. பெரிய குளம் ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த ஊர், போடி ஓபிஎஸின் தொகுதி. இதை கணக்கிட்டு கட்சி வேலைகளை வேகப்படுத்தவும் தேர்தல் நேரத்தில் ஓபிஎஸுக்கு அழுத்தம் கொடுக்கவும் திட்டமிட்டு இப்படி ஒரு முடிவை திமுகவுடைய தலைமை எடுத்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் மீண்டும் போடி தொகுதியில் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை களமிறக்க தலைமை திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் உள்ள தங்க தமிழ்ச்செல்வன் நாளை தேனி திரும்ப இருக்காங்க. அவரை வரவேற்க அவருடைய ஆதரவாளர்கள் தயாராகி கொண்டிருக்காங்க. தேனி எல்லையான காட்டுரோடு பகுதியில் உற்சாக வரவேற்பு கொடுக்க இருக்காங்களாம். இதனிடையே தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்ட செய்தி அறிந்து அவருடைய ஆதரவாளர்கள் மாவட்டத்தின் சில இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் கொண்டாடியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.